நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆபாச வீடியோக்கள் பார்ப்பதில் சென்னை முதலிடத்தில் உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக போலீசார் கூறுகையில் ஐ அட்ரஸ் உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து வருவதாகவும் விரைவில் அத்து மீறுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் எச்சரித்துள்ளனர் பாலியல் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் பாலியல் சீண்டல்களை ஒழிக்க உலக நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது ஆனாலும் அவைகள் இன்னும் ஓய்ந்த பாடில்லை எனவே அடுத்த கட்டமாக தீவிரமான நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில்தான் குழந்தைகளை மையமாக வைத்து எடுக்கப்படும் ஆபாச படங்களை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குழந்தைகள் சம்பந்தமான ஆபாச வீடியோக்கள் பார்ப்பது இது தொடர்பாக அமெரிக்க புலனாய்வு அமைப்பான எஸ்பிஐ தங்களுக்கு வரும் புகார்களின் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டது அது தொடர்பாக சில முக்கிய தகவல்களை தற்போது வெளியிட்டுள்ளது அதில் குழந்தைகள் தொடர்பான ஆபாச வீடியோக்கள் அதிகம் பார்க்கும் நாடு இந்தியா என்றும் தெரிவித்துள்ளது குறிப்பாக அதில் சென்னை தான் முதலிடத்தில் இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்த தகவலை அமெரிக்க புலனாய்வு அமைப்பு மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் தெரிவித்த நிலையில் தமிழக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டு உள்ளதாகவும் தெரிகிறது குறித்து தகவல் தெரிவித்துள்ள மூத்த எஸ்பிஐ எஸ்பிஐ அதிகாரியும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவினான ஏடிஜிபி ரவி குழந்தைகளை வைத்து எடுக்கப்படும் ஆபாச படங்கள் பார்ப்பது சட்டப்படி குற்றம் என்றும் குழந்தைகளின் ஆபாச படங்களை பார்ப்போரின் ஐபி முகவரி மற்றும் அவர்களை பற்றி தகவல்கள் மத்திய உள்துறை அமைச்சகம் மூலம் தமிழக காவல்துறைக்கு வந்துள்ளது என்றும் அதன்படி குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் குறிப்பாக குழந்தைகளின் ஆபாச வீடியோ மற்றும் ஆபாச கார்ட்டூன் பரப்பும் வாட்ஸ்அப் குழுக்களின் அட்மின்களும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் எச்சரித்துள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி